காவல்துறையின் தியாகங்கள். பிரின்ஸா போலீஸ் பன்முனை பயிற்சி முகாமில் துணை ஆணையர் பாலாஜி சரவணன் உருக்கம். அந்த இம்ப்ரூவ் பண்ணணும். அது பண்ணணும்னா இன்னும் நம்மளுடைய சர்வீஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பு. வணக்கம். கோவையில் மாவட்ட காவல்துறை மற்றும் பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் இணைந்து நடத்திய சமுதாய காவல் பணிக்கான பன்முனை பயிற்சி முகாம் ஆரசுபுரம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட துணை ஆணையர் பாலாஜி சரவணன் பேசும்போது, பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பாலமாகவும் சிறந்த நண்பனாகவும் பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் செயல்பட்டு வருகிறது. குற்றங்கள் நடக்கா வண்ணம் இரவு பகல் பாராது காவல்துறையினர் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். பல குற்றவாளிகளை பிடிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்துள்ளனர். மேலும் அவர், காவல்துறையில் பணியாற்றும் காவலர்கள் தங்களது குடும்பங்களை மறந்து மழை பனி வெயில் என்று அனைத்து சூழ்நிலைகளும் பணிபுரிகிறார்கள். தன் குழந்தைகளின் சந்தோஷங்களை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு தியாக வாழ்க்கையில் தங்களை அர்ப்பணித்து வருகிறார்கள் என்று உருக்கமாக பேசினார். இவ்விழாவில் பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் செந்தில்குமார், கவிதாசன், டாக்டர் மோனி, டாக்டர் தினேஷ் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். காவல்துறையினருடன் இணைந்து சிறப்பாக செயல்பட்ட பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் நண்பர்களுக்கு பாராட்டுச் சான்று கேடயத்தை துணை ஆணையர் பாலாஜி சரவணன் வழங்கினார்.